ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் சரியில்லைன்னா எப்படி சரி பண்ணலாம், நம்ம வீட்லேயே எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸாக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் எல்லா டிப்ஸுமே. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல முதல்ல நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கையில் வந்து ரிங்கு போட்டிருந்தோம். அந்த ரிங்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதை கயிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் நான். அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சோப்பு போடுவாங்க, ஆயில் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு பதில் நம்ம இன்றைக்கி வேஸ்லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம கட்ட போகிறோம். வேஸ்லைன் நம்ம வந்து ஃபிங்கர் லைட்டாக தடவிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிங்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கழண்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப வலி பெயினே இருக்காது நம்மளுக்கு அந்த கட்டும் போது. பாருங்கள், நம்ம ஈஸியாகவே நாங்கள் லைவை செஞ்சு காமிச்சிருக்கேன், நல்லா ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து கழண்டு வந்துச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் அந்த ரிங்கும் அந்த கையிலோடு ரொம்ப ரொம்ப டைட்டாக அடியில் புதைந்த மாதிரி இருந்தது என்னோடய கையில். அந்த வடையில் கூட பாருங்கள், நல்லா அம்மிங்கி இருந்து பாருங்கள். இது மாதிரி டைட்டாக கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி எங்களுக்கு வேஸ்லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே டிப்பை மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய வளையில் கட்டுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதையே யூஸ் பண்ணி நான் என்னோடய பேங்கிள்ஸும் நான் இன்றைக்கி நான் கட்டுற போகிறோம். பாருங்க, வாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே தான் அங்கே நம்ம மறுபடியும் ஒரு ஃபிங்கர் எடுத்து நம்ம லைட்டாக வந்து எங்கே அந்த வலையில் இருந்தால் கழட்ட போகிறோமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வலையில் கழிட்டால் நம்ம ஈஸியாக வந்து எவ்வளோ ஈஸியாக வரும் போது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு லைவாக பாருங்கள். அப்போ எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப எவ்வளோ ஈஸியாக எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்படாமே என்னோடய இதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஈஸியாக இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு போகிறதுக்காக அந்த வலையில் நான் வந்து உள் சைடு லைட்டாக வந்து வேலை செஞ்சு தடவிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஈஸியாக ஒரு கையில் சிரமம் இல்லாமல் நான் கட்ட முடியுது, திரும்ப நான் போட முடியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வலையில் எப்படி டைட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம கரணி வலையில் அடிக்கடி நம்ம வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம், கோல்டு வலையில் அப்படிக்கிட்டு வாங்க முடியாது, உதர வாங்கிட்டு அதை தான் நம்ம திரும்ப தரம் போடுவோம். அப்போ உங்களுக்கு சிரமமாக நீங்கள் நம்ம வெயிட் போடுவோம் இல்லை ஒல்லியாகவும் அப்படி இருக்கும்போது இதை மாதிரி நீங்கள் வேஸ்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாருங்கள், என்னோடய ரிங்கும் என்னோடய வலையிலும் அழகாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நான் யூஸ் பண்ண அந்த அப்ளை பண்ண வேஸ்லைன் நான் ஸ்கின்ல நல்லா தடவி விட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ட்ரை ஸ்கின் அந்த ரொம்ப ரொம்ப நம்ம க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேஸ்லைனை பற்றி. நான் அதெல்லாம் கட்டிட்டு மறைக்க அந்த அப்ளை பண்ணியிருந்தேன், ஆயில் வழக்க தடவிக்கிட்டேன். அடுத்து போகலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி பூட்டு சாவி எல்லோரும் வீட்லையுமே இருக்கும். அது வந்து துரு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாளானுக்கு நம்ம அது ஒர்க் ஆகாது. உள்ளே வந்து சாவி சிக்கிக்கிட்டு நம்ம திறக்கும் போது திறக்கவே வரவே வராது. அதுக்கு நம்ம ஒரு பொருள் இப்போ சேர்க்கலாம் வாங்க. ஈஸியாக அதே வேஸ்லைன் தாங்க எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து அந்த சாவி இருக்கு இல்லையா, அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்குவாங்க. இது மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நம்மளால் அந்த போட முடியாது இல்லையா வேஸ்லைன். அது மாதிரி நீங்கள் கீழே தடவிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் சரி பண்ணிட்டோம். நான் வந்து இருக்கிற எல்லா சாவிலையும் நான் வந்து இப்போ இது டோர் சாவி, இதில் வந்து எல்லா சாவியிலும் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களை லைவாக செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ள ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் வந்து நாலடியில் வந்து ஆயில் போட்டால் அது துருலாம் காரெல்லாம் எண்ணெய்லாம் ஆயில் ஒழுகுற மாதிரியே இருக்கும். இது மாதிரி நீங்கள் வேஸ்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வெளியே சப்போஸ் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எது போட்டுனாலும் உங்கள் கையில் ஆயில் ஆகாது, எதுவுமே ஆகாது, ஸ்மெல்லும் எதுவும் வராது. கண்டிப்பாக ஆயில் விட இது ரொம்ப செம்மையாக ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் வேஸ்லைனே இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த வளைவு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் தடவிக்கிட்டேன், கீழே கொஞ்சம் தடவிக்கிட்டேன் வேஸ்லைனு. இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள், நல்லா வந்து லாக் ஆகுது, நல்லா ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கங்கே உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்லைன் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்த டிப் போகலாம் வாங்க. இது மாதிரி என்னோடய இது டெய்லி யூஸ் பண்ணுற குட்டி பேக், ஹேண்ட் பேக், இது டெய்லி கடைக்கு போகிற பேக் தான் இது. இது வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப பழசாகவும் இருக்கும். அப்புறம் ஜிப்பு வந்து ரொம்பவும் திறக்கக்குள்ள ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதை ஸ்மூத் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக வந்து வேஸ்லைன் அப்ளை பண்ணேன். இப்போ நல்லா ஈஸியாக திறக்க முடியுது பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம இந்த சைடு சென்ட்ரலையும் வந்து நம்ம வந்து அதே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தடவிக்கலாம். இப்போது இது தடவிட்டு நீங்கள் திறந்து முடியும், நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா திறக்கிறது நல்லா வரும். ஜிப்பும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சிரமம் இல்லாமல் திறக்கலாம். ஜிப்பும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக வேஸ்லைன் வந்து ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பராக அடி ஆகிடுச்சு என்னது. அப்புறம் வந்து இது ரொம்ப மங்கி போன மாதிரி இந்த பேக் இருந்துச்சு. இதை நான் வந்து மேலே லைட்டாக கொஞ்சம் தடவிக்கிட்டேன். தடனோடனே பாருங்கள், நல்லா புது பேக் மாதிரி ஜொலிக்கிற மாதிரியே ஜொலிக்குது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு புது பேக் தான் கேட்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அந்த கைப்பிடி மட்டும்தான் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. இந்த பேக்கில் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அடுத்து போகலாம் வாங்க. அடுத்து நம்ம செப்பல் போடும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக செப்பல் வாங்கினா சரி, நம்மளுக்கு வந்து அந்த விரல் வைக்கிற மாதிரி நம்ம கால் நுழைக்கும் போது அங்கே நம்மளை லைட்டாக வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லூஸாக ஆகிற வரைக்கும் டைட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வலி கொடுக்கும் இல்லையா, அந்த கொப்பளமே வந்து ஒரு விரல் எடுத்துல. அது மாதிரி உங்களுக்கு வந்து புது செப்பல் சரியில்லைன்னா இதை மாதிரி நீங்கள் வந்து அந்த வலைவெளியும் அந்த கட்ட விரல் போகுது இல்லையா அந்த ஹோல்ஸ்லேயும் இது மாதிரி நீங்கள் வந்து வேஸ்லைன் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்டாக இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாகிடும் உங்களுக்கு.
அடுத்த டிப் போகலாம் வாங்க. இது மாதிரி எல்லார் வீட்லேயுமே நம்மளுக்கு வந்து கேபிள் சாரி ஃபோன் சார்ஜர் இருக்கும். இது நம்ம எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போனால் ரொம்ப அழுக்க அசிங்கமாக இருக்கும். நம்ம சார்ஜர் போடும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அந்த டல்லாகவே இருக்கும் இந்த கலரு. இந்த இதை நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம எப்படி புதுசாக மாற்றலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். அந்த ஸ்கிப் பண்ண அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடாப்டரும் பாருங்கள், எவ்வளோ அழுக்காகிறது பாருங்கள். ரெண்டுமே அழுக்காக இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ ஒயிட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு வாங்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி நான் வந்து நீங்கள் உங்கள் செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் ஒயிட் துணி எடுத்துருக்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த காட்டன் துணி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி காட்டன் துணியில் ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிச்சம் இருக்கிற துணியை நம்ம இதில் கிளியர் துடைப்போம் இல்லையா. அதனால் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கார்னரில் மட்டும் நான் வந்து அந்த அப்ளை பண்ணிக்கிறேன். கோல்கெட் பேஸ்ட் எந்த பேஸ்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கையில் கொஞ்சம் தடவி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேபிளை க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடாப்டர் க்ளீன் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம அந்த மேஜிக் மாதிரி உங்களுக்கு பார்க்கவே நல்லா ஒயிட்டாகவும் பாருங்கள் அந்த கேபிள். சீக்கிரமாக நிறைய நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஒயரோட கலரும் சேஞ்ச் ஆகிடும், அழுக்கு வேறு ஆகிடும். நம்ம வெளியே எங்கேனா கொண்டு போகும்போது அசிங்கமாக தெரியும், அழுக்காக தெரியும். அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பழச்சின்னு புது சார்ஜர் மாதிரியே நம்ம இப்போ மாற்ற போகிறோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிச்சி தேய்க்கும் போது எல்லா அழுக்கும் அந்த துணியில் ஒட்டிகிட்டு வந்துடும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பழைய சார்ஜராக இருந்தாலும் புது சார்ஜராக நீக்க மாற்றுற மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரே டைம் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுலேயே நான் வந்து அழுத்தம் கொடுத்து மாதிரி தேய்ச்சேன். அப்படி ஒரு டைம் ஒரே டைமில் இப்படி பண்ணும்போது எனக்கு எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. அந்த உங்களுக்கு நல்லா பிரைட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வெளியில் யாரை கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக சார்ஜர் கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். எல்லா அழுக்குமே நம்ம ஒரு டைம் இப்படி தேய்ச்சோன்னு எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். புதுசு போலவே இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த நம்ம சொருவும் இல்லையா அந்த பின்னு அங்கேயும் நான் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அங்கேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கோம். அதே மறக்காமல் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நான் அந்த அடாப்டர் லைட்டாக கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ அந்த அடாப்டர் நம்ம க்ளீன் பண்ணலாம். நல்லா புதுசு போல் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் லைட்டாக தேய்க்கும் போதே நல்லா ப்ரைட்டாக வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த சைடு எல்லா சைடு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போது இந்த சைடு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம அங்கங்கே நம்ம தூசு படியும் போது ரொம்ப அழுக்காகிடும். சப்போஸ் நம்ம சமயத்துக்கு நம்ம கிச்சனில் கூட சார்ஜரில் போடுவோம். அப்போ அந்த எண்ணெய் பீஸுக்கு அதிகமாக இருக்கும். அதில் எங்கே இருந்தாலும் டஸ்ட் அதிகமாக இருக்கும்போது இப்போ பாருங்கள் அந்த அடாப்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரே ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்மளாம் க்ளீன் பண்ணிட்டோம். அடாப்டரும் ஒயரும் எல்லாமே இப்போ நல்லா புதுசு போல ஜொலிக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்பி செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாருக்கும் நம்மளை நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டோம் நம்ம. இப்போது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒயிட் துணி எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களில் எந்த காட்டன் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பருக்கு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இப்போ நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். அடாப்டர் சரி, அந்த கேபிள் சரி, நல்லா பிரைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய், டாட்டா.